வணக்கம் நேயர்களே. இப்ப நீங்க பார்த்தது இரண்டு கையிலும் கம்பு பிடித்து செய்யும் பாடத்தில் ஒரு பாட்டை நீங்க பாத்தீங்க. இது ஒரு முக்கியமான பாடம் தான். நாகம் 16 என்ற நான் உங்களுக்கு சொல்லி தருகின்ற இந்த பாடத்துல 11வது பாடத்தை நீங்க பார்க்க போறீங்க. நல்லா கவனிங்க. 11வது பாடம் பகுல் போட்டாக்கு வந்துடும். நல்லா கவனிங்க. குத்து காட்டி ஏறோம் சிடி அடிக்கிறானா அட்டாக்கு அட்டாக் பிளாக்கு திரும்பி குத்தி திரும்பி பிளாக் அட்டாக்கு சுருள் இறக்கம் கவனிங்க. பகுல் போட்டு ஆடி வந்து நல்லா கவனிங்க. குத்து காட்டி ஏறோம் ஆடி வந்து ரொட்டேஷன் பிளாக் குத்தி வந்து அடிச்சு 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 அடிக்கிறானா பிளாக் திரும்பி குத்தி பிளாக் அட்டாக் ரொட்டேஷன் இறங்கி அட்டாக் அட்டாக் இது மாதிரி அறிவுபூர்வமான பாடங்கள் போர்க்கலை சிலம்பமான நாகம் 16 நிறைய இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பார்த்தது 11வது பாடம். நான் இந்த சிலம்பம் செய்த சிலம்ப வீரர்களுக்கு நான் சொல்லித்தருவது என்னவென்றால், தயவு செய்து சிலம்பத்தை அர்த்தத்தோடு செய்யும். ஏதோ ஒரு அர்த்தம் இதுதான் கிடையாது. ஒரு பிளாக் ஒரு அட்டாக் இந்த பிளாக் மறந்த பாடங்களும் வரும், இல்லைன்னா இருக்கிற பாடம் போயிடும். அதனால எதை செஞ்சாலும் தயவு செய்து அர்த்தத்தோடு செய்யணும். அடுத்து நான் உங்களை தற்காப்பு கலையோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.